அன்னைக்கு ஒரு நாள் தூத்துக்குடி பக்கமா போயிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டவா ஹோட்டலுக்கு போங்க, பயங்கரமா பொரிச்ச பரோட்டா போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லா யூடியூபர்ஸுமே அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க. ஆனா ஆமாங்க, எங்க ஊர் சைட்லாம் பொரிச்ச பரோட்டா நிறைய இடத்துல கிடைக்காது, ஆனா தூத்துக்குடி தான் ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. அதுக்காகவே தூத்துக்குடி கிளம்பி போயாச்சு. நம்ம போனது ஹோட்டலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா ஒரு அண்ணன் பொரிச்ச பரோட்டாவை எப்படி செய்யறான்றது மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கடாய் நிறைய எண்ணெயை வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டு அப்படியே தேய்ச்சி வச்ச பரோட்டா ஒன் பை ஒன்னா உள்ள போட்டாருங்க. எங்க ஊர்ல மீன் தான் இந்த மாதிரி பொரிச்சு எடுப்பாங்க, ஆனா அங்க பரோட்டா பொரிச்சு இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. இந்த வீடியோ பார்த்து டிஃபரெண்டா இருக்குதுன்னு தோன்றவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் மட்டும் போடுங்க. எண்ணெயில கொதிச்சிட்டு இருக்கிற இந்த பரோட்டாவை எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்ம வீட்டுல அப்பளம் பொடிக்கிற கரண்டியை வச்சு அப்படியே திருப்பி திருப்பி போட்டாரு. மொத்தத்துல அது வேகறதுக்கு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடாயில எண்ணெய் அவ்வளவு சூடா இருந்தது. எல்லா பரோட்டாவையும் அப்பளம் திருப்பி போற மாதிரி திருப்பி போட்டு அப்படியே ஒரு சைட்ல அடுக்கி வச்சாரு. சரி ஓகே, அடுக்கி வச்ச பரோட்டாவை எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வரும். இதுக்கப்புறம் தாங்க எனக்கே தெரியாத ஒரு யோசனை, ஒரு குத்தூசியை எடுத்து அப்படியே பரோட்டாவை குத்து அப்புறமா எடுத்தாருங்க. இப்பதான் எனக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சது. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் போட்டு விடுங்க. குத்தி எடுத்த பரோட்டாவை கத்தி எடுத்து கட் பண்ணுவார் நினைச்சா ஒரு கட்டை எடுத்து கஜா கஜான்னு நசக்கினார். பரோட்டாவை அடிச்சு சாப்பிட்டாதான் சம டேஸ்டா இருக்கும், அதனால அவர் அடிச்சு சாப்பிடாம இங்க பிச்சு போட்டாரு. கடைக்குள்ள போனதுமே சாம்பார் குண்டெல்லாம் பெருசு பெருசா இருந்தது. அது ஃப்ரெண்டு தான் சொன்னா, சாம்பார்ல பரோட்டாக்கு தொட்டுக்கிற சேர்வான்னு சொன்னா. அண்ணனுக்கு ரெண்டு பரோட்டா பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போய் உட்காந்தா இந்த இடத்துல ஒருத்தங்க சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. அந்த டைம்ல அருணே பேரை சொல்லி தொலைஞ்சிடாதா, அப்புறமா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க, நாம வச்சிருக்கோம் சின்ன சேனல் அப்படின்ற மாதிரி தோணும். ஆர்டர் பண்ண ரெண்டு நிமிஷத்துல நமக்கு பரோட்டா வந்தது. ஆனா பரோட்டா வந்தாலும் நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, என் கண்ணு முன்னாடி பரோட்டாவை பிச்சு போட்டு சாம்பாரை ஊத்தி கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னதுமே அந்த அண்ணன் போயிட்டு பரோட்டாவை எடுத்துட்டு வந்து கண்ணு முன்னாடி அப்படியே பிச்சு பிச்சு போட்டாருங்க. தாறு மாறா பரோட்டாவை கசக்கி புளிஞ்சிட்டாருங்க. வாழையில போட்டு அந்த வாழையிலக்குள்ள தயிர் பச்சரியை கொஞ்சமா வச்சு அப்படியே அந்த பரோட்டாவை கொட்டி அந்த சால்னாவை மேலாக்க ஊத்துனாரு பாருங்க. அடடே பார்க்கவே இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்லெட் ஒன்று ஆர்டர் பண்ணேன். முதல்ல அந்த சாம்பார் ஊத்துன பரோட்டாவை வாய்க்குள்ள போடலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலாக்க கிள்ளி எடுக்காம அள்ளி எடுத்து அப்படியே சாம்பாரோட டிப் பண்ணி வாய்க்குள்ள போட்டேங்க. ஆஹா, செம்ம டேஸ்டா இருந்தது. எதுக்குலாம் நீ ஆம்லெட் ஆர்டர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ட்ரிக்ஸ் இருக்கு, எப்போ சாப்பிட்டாலும் டிஃப்ரெண்டா சாப்பிடணும்ல. அதனால ஆம்லெட்டை பக்கம் எடுத்து வச்சு அப்படியே மேலாக்க அந்த பரோட்டாவை எடுத்து அந்த ஆம்லெட்டுக்குள்ள வச்சு மடிச்சு அப்படியே வாய்க்குள்ள போட்டேங்க. இது ஒரு செம சூப்பரான டேஸ்ட்ங்க, நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். நீங்களும் தூத்துக்குடி பக்கமா போனீங்கன்னா அந்த ஆண்டவா ஹோட்டல் போய் சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்டா இருந்துச்சு. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். பாய் பாய்.